விட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காயை நாம் எப்படி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் பயன்படுத்துவது என்பதை பற்றி நான் இப்போது கூறப்போகிறேன். விட்டமின் சி நிறைந்த சீமை நெல்லிக்காய் என்று சொல்லுவார்கள். நெல்லிக்காய் பச்சை மிளகாய் உப்பு தண்ணீர் தேவையான பொருட்கள். இதில் தண்ணீரில் உள்ள பவுலில் உள்ள இதில் உப்பையும் பச்சை மிளகாயையும் நெல்லிக்காயையும் பச்சை மிளகாய் நெல்லிக்காய் எல்லாவற்றையும் போட்டு ஒரு நாள் ஊற வைக்க வேண்டும். ஒரு நாள் ஊற வைத்தால் அடுத்த நாளே அழகாக ஊறிவிடும். ஊறி விடுதை எடுத்து அடுத்த நாள் நாம் சாப்பிடலாம். அடுத்த நாள் ஊறிய பிறகு நெல்லிக்காய் இந்த மாதிரியில் இருக்கும். வறுமையையும் சாப்பிடலாம், சாப்பாட்டுடனும் சேர்த்து சாப்பிடலாம். சத்து மிகுந்த உணவுப் பொருள், விட்டமின் சி நிறைந்த உணவுப் பொருள். இந்த நெல்லிக்காயை வைத்து வேறொரு பொருளும் சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு பிடித்தமானது அதற்கு தேவையான நெல்லிக்காய் ஜாம், இது அதற்கு தேவையான பொருட்கள். நெல்லிக்காய் அரை பவுல், சீனி ரெண்டு மடங்கு, நெல்லிக்காயை போல ரெண்டு மடங்கு சீனி எடுக்க வேண்டும். நெல்லிக்காய் ஒரு அரை பவுல்னா சீனி ஒரு பவுல் எடுக்க வேண்டும். அதே நெல்லிக்காய் ஜாமை எப்படி நாம் தயாரிப்பது என்பதை நெல்லிக்காய் ஜாமை எப்படி நாம் தயாரிப்பது என்பதை நான் கூறப்போகிறேன். நெல்லிக்காயை குக்கரில் வைத்து ஒரு 3 விசில் வரும் வரை வேக விட வேண்டும். வெந்த பிறகு அதை அடுப்பில் வைத்து அதனுடன் சீனியை கொட்டி நாம் கிண்ட வேண்டும். கிண்டி வச்சு வரும்போது ஜாம் பருவமானவுடன் நாம் இறக்க வேண்டும். இப்போது சுவை மிகுந்த ஜாம் தயார். ஜாம் இதை விருப்பம் உள்ளவர்கள், புளிப்பு பிடிக்கிறவர்கள் இட்லி தோசைக்குடனும் சாப்பிடலாம், சும்மாவும் சாப்பிடலாம். யாருக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி சாப்பிட்டுக்கொள்ளலாம். இதில் விட்டமின் சி நிறைந்த உணவு குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம்.